சமூக வலைதளங்களில் இஸ்லாமிய பெண்களை பற்றி தவறாக விமர்சித்ததாக சென்னை பாஜக கிழக்கு மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன என்பதை காணலாம். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பிசியோதெரபி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிபிடி அண்ட் எம்பிடி, அப்ளை நவ். முகநூலில் கோகுல் நாயுடு என்னும் பெயரில் உள்ள பக்கத்தில் இஸ்லாமிய பெண்களை தவறான முறையில் சித்தரித்து ஒரு பதிவு போடப்பட்டது. இதில் இஸ்லாமிய பெண்கள் இந்து ஆண்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அப்போதுதான் முத்தலாக் ஹலாலாவில் இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று எழுதப்பட்டது. அதோடு இஸ்லாமிய பெண்களையும் இந்து சாமியாரையும் வைத்து மோசமான புகைப்படம் ஒன்றையும் அந்த பக்கத்தில் பதிவிட்டனர். இந்த பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாகி மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதுபோன்ற மத வெறுப்பு பேச்சுக்கள் மற்றும் மத மோதலை தூண்டும் நோக்கத்தோடும் முகநூலில் எழுதி வரும் கோகுல் நாயுடு என்பவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த பதிவை பகிர்ந்து கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வந்தனர். இதனையடுத்து இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில துணை செயலாளர் ரஹ்மதுல்லா என்பவர் தென்மண்டல துணை ஆணையரிடம் இஸ்லாமிய பெண்கள் மீது அவதூறு கருத்துக்களை தெரிவித்த அந்த நபர் மீது புகார் அளித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நபர் நங்கநல்லூரை சேர்ந்த பாஜக கிழக்கு மாவட்ட செயலாளர் கோகுல் நாயுடு என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் மூன்று பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனா்.